किचन हाय फ्रेंड्स இன்னைக்கு நாம செய்ய போறது prawn pepper masala நம்ம prawn ல வந்துட்டு half spoon வந்துட்டு மஞ்சள் போட்டுறோம் half spoon chili powder அப்புறம் half spoon salt அப்புறம் நம்ம 10 minutes ஊற வச்சுக்கலாம் ऑयल ऊतलाम काडले एनय ऐड பண்ணனும் இப்போ நம்ம prawn வந்துட்டு ஸ்லோவா ஃப்ரை பண்றதுக்கு fork எடுத்துறலாம் prawn நல்லா ஒரு 2 minutes फ्राई पनी எடுத்துறலாம் இப்போ 2 मिनिट्स நல்லா குக்க ஆயிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம இத ஸ்லோவா எடுத்து இப்படி 1 பை 1 ஆயில் இல்லாம எடுத்து உள்ள ஆட் பண்ணிரலாம் நம்ம ஃப்ரை பண்ண prawn எடுத்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு pepper masala prawn pepper masala प्रिபெயர் பண்ணலாம் இதல வந்து 10 ஸ்பூன்ஸ் தேங்காய் எண்ணெய் இருக்கு தேங்காய் எண்ணெய்லாம் வந்துட்டு சீ ஃபுட் பிரான் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும் போது அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் யம்மியா இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ நம்ம 1 ஸ்பூன் கடுகு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் நல்லா வதக்குங்க அடுத்து பூண்டு garlic சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம் இப்போ ஒரு பவுல் ஃபுல்லா நறுக்கிய சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆமா சீ ஃபுட்ல சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போது ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் ஆமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடலாம் நெக்ஸ்ட் நல்லா நறுக்கிய ஒரு பெரிய ஆனியன் நம்ம போடலாம் பெரிய வெங்காயம் ஒன்னு நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா வதக்குங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆமா இப்போ நம்ம சின்ன சின்னதா நறுக்கிய பெரிய டொமேட்டோ ஆட் பண்ணிரலாம் பெரிய தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நல்லா mix பண்ணிக்கோங்க வதக்கிக்கோங்க 3 ஸ்பூன் உப்பு போடலாம் நல்லா வதக்கிக்கோங்க lemon size புளி எடுத்து நல்லா ஊற வச்சிரலாம் ஒரு 1 நிமிஷம் prawn pepper masala ன்றதால நம்ம 2 ஸ்பூன் prawn ஆட் பண்ணிரலாம் pepper 2 ஸ்பூன் pepper போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க மசாலா ரொம்ப வதங்கிருச்சு நம்ம 500 g prawn ஆட் பண்ணிரலாம் prawn நல்லா 1 நிமிஷம் நல்லா குக்க ஆட்டும் ஒரு டம்ளர் அளவு வாட்டர் ஊத்திரலாம் டம்ளர் அளவு தண்ணி ஊத்திரலாம் நல்லா பாயில் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் நல்லா பாயில் ஆகட்டும் 50 ml அளவு புளி தண்ணி ஊத்திரலாம் நல்லா
ஆயில் நமக்கு நல்லது புளி நமக்கு நல்லதுனால நம்ம யூஸ் பண்றோம் பிரான் ஒரு 3 மினிட்ஸ் ஸ்டிக் ஆற வரைக்கும் குக்க ஆகட்டும் நம்ம இப்போ லிட் போட்டு மூடலாம் நம்மளோட பிரான் பெப்பர் மசாலா நல்லா குக்க ஆயி ரெடி ஆயிருச்சு நீங்க இது மாதிரி பிரான் பெப்பர் மசாலா செஞ்சி சாப்பிட்டு பாருங்க இந்த பிரான் பெப்பர் மசாலா டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் செஞ்சி பாருங்க என்னோட பிரான் பெப்பர் மசாலா ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்மளோட சேனலை அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் आवर வீடியோ